அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். இந்த வகுப்பில் இரண்டாம் நிலை காவலர் தெரிவிற்கான பொருளாதாரத்திலிருந்து வகுப்பு 7 பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 7வது வாரத்திற்கான இந்த வகுப்பு. இதில் வங்கிகள் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். போன வகுப்பில் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை, வரிகள், அடுத்து பணவீக்கம், பணவாட்டமாக படிச்சிருந்தோம். ஸோ அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்தாங்க, அதுக்கான அனாலிசிஸ் வீடியோவும் போட்டிருந்தேன். இந்த வருடம் இந்த வகுப்பில் பார்த்திங்கன்னா வங்கிகள் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க கேள்விக்கு போயிடலாம். உலகின் முதல் வங்கி எங்கு தொடங்கப்பட்டது? அதாவது ஒரு வங்கி, பேங்க் அப்படிங்கிறத அந்த முதல் வங்கி எங்கு தொடங்கப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்து உலக வங்கிகளின் தாய் எனப்படுவது எது? இந்த இங்கிலாந்து வங்கி தான் ஏன்னா முதல் முதல் தொடங்கப்பட்டது. அதனால் இதை வந்து என்னது உலக வங்கிகளின் தாய் என அழைக்கப்படுகிறது. அப்போ உலக வங்கிகளின் தாய் என அழைக்கப்படுவது எது? இந்த இங்கிலாந்து வங்கி. அடுத்து இந்தியர்களால் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் வங்கி எது? பஞ்சாப் நேஷனல் வங்கி. 1880 நினைக்கிறேன், அந்த இயர் கரெக்டாக தெரியல. ஓகேவா? அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் வந்து உருவாக்கியிருப்பாங்க. பஞ்சாப் நேஷனல் வங்கி இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வங்கி பார்த்திங்கன்னா முதன் முதல் எப்போ இந்தியர்கள் தொடங்கப்பட்ட முதல் வங்கி என்ன தான்? இந்த பஞ்சாப் நேஷனல் வங்கி. அடுத்து இம்பீரியல் வங்கி எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என எப்போது பெயர் மாற்றப்பட்டது? இதை நான் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லியிருப்பேன், ப்ரீவியஸ் கிளாஸில் சொல்லியிருப்பேன். ஓகேவா? அதாவது இம்பீரியல் வங்கி பார்த்திங்கன்னா 1921 உருவாக்கியிருப்பாங்க. ஒரு 3 வங்கிகளை இணைத்து இந்த இம்பீரியல் வங்கி உருவாக்கப்பட்டிருக்கும். என்ன வங்கி அந்த 3 வங்கிகள்? பேங்க் ஆஃப் மெட்ராஸ், அடுத்து பேங்க் ஆஃப் பெங்கால், அடுத்து பேங்க் ஆஃப் பம்பாய். இந்த மாதிரி 3 பேங்கை இணைத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த இம்பீரியல் பேங்க், இந்த இம்பீரியல் வங்கி அப்படிங்கிறது 1921 உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1955 இந்த இம்பீரியல் பேங்க் அப்படிங்கிறத ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ என பெயர் மாற்றப்பட்டிருக்கும். எப்போ? 1955. ஓகேவா? அடுத்து வங்கிகள் எப்போது தேசியமயமாக்கப்பட்டன? அதாவது ரெண்டு திருப்பு வந்து பார்த்திங்கன்னா வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்டிருக்கும். முதல்ல பாருங்கள், 1969. ஓகேவா? 1969 ஜூலை 19 ஒரு 14 வங்கிகளை வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேசியமயமாக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேவா? அப்போ முதல்ல ஒரு 14 வங்கி எப்போ? 1969 ஜூலை 19. இதில் டேட் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? வங்கிகள் எப்போது தேசியமயமாக்கப்பட்டன? முதல்ல ஒரு 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்படுகிறது எப்போ? 1969 ஜூலை 19 இந்திரா காந்தி அம்மையார் வந்து பார்த்திங்கன்னா இதை தேசியமயமாக்குவார். அடுத்து தற்போது பார்த்திங்கன்னா 19 வங்கிகள் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் வந்து 19 வங்கிகள், இன்னொரு வங்கி ஒரு 6 வங்கிகள். சாரி, ஓகேவா? 14 அடுத்து ஒரு 6. ஓகேவா? ஒரு 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்படும் எப்போ? 1980 அதே மாதிரி இந்திரா காந்தி அம்மையார் பார்த்திங்கன்னா ஒரு 6 வங்கிகளை வந்து பார்த்திங்கன்னா அது மறுபடியும் வந்து தேசியமயமாக்குவார். அப்போ டோட்டலாக 1969 ஒரு 14 வங்கிகள், 1980 ஒரு 6 வங்கிகள், டோட்டலாக உங்களுக்கு 20 வங்கிகள் இருக்கும். 20 வங்கிகளில் ஒரு வங்கி பார்த்திங்கன்னா திவால் ஆகிரும், அதாவது பண தட்டுப்பாடாகி திவால் ஆகிரும். மொத்தம் என்னது தற்போது உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் எத்தனை? 19. அப்போ மொத்தம் ரெண்டு திருப்பு பண்ணியிருக்காங்க. எப்போ? 1969 ஒரு 14 வங்கி, அடுத்து 1980 ஒரு 6 வங்கி. இந்த மாதிரி ரெண்டு திருப்பு நாட்டோட மேக்கப்பட்டிருக்காங்க, தேசியமயமாக்கப்பட்டிருக்குது. இதில் இந்த 14 வங்கிகள் இருக்கு இல்லையா, அது வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் குரூப் 4லேயே குரூப் 2லேயும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? 14 வங்கிகள் எப்போது தேசியமயமாக்கப்பட்டன? 1969 ஜூலை 19. ஓகேவா? டேட்டோட கேட்டிருந்தாங்க. அடுத்து இந்தியாவில் மிகப்பெரிய வங்கி எது? ஓகேவா? அதாவது இந்தியாவில் பொதுமக்களுக்கு பயன்பாட்டில் உள்ள மிகப்பெரிய வங்கி எதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. 1955 எஸ்பிஐ என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட அந்த வங்கி தான் என்னது? இந்த எஸ்பிஐ. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய பயன்பாட்டில் உள்ள அந்த மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வங்கி. ஓகேவா? அடுத்து ரிசர்வ் வங்கி எப்போது தொடங்கப்பட்டது? 1935 உருவாக்கியிருப்பாங்க. ஏப்ரல் 1. டேட் நான் கொடுக்குறேன், ஏப்ரல் 1 உருவாக்கியிருப்பாங்க. அப்போ ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா 1934 ஒரு சட்டம் போடுவாங்க. அந்த சட்டம் ஆர்பிஐ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்தியாவுக்கே ஒரு அரசாங்க வங்கியாக நீங்கள் வந்து ஆர்பிஐ உருவாக்கணும்னு சொல்லி 34 சட்டம் போட்டு 35 உருவாக்கியிருப்பாங்க. நாட்டுடமையாக்கப்பட்டது 1949. அடுத்த கேள்வி இருப்பாங்க, அதே தான். ரிசர்வ் வங்கி எப்போது நாட்டுடமையாக்கப்பட்டது? 1949. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ நாட்டுடமையாக்கப்பட்டதும் கேட்பாங்க, உருவாக்கப்பட்டதும் கேட்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ரிசர்வ் பேங்க் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் கட்டாயம் இருக்கும். இந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் தான். ரிசர்வ் வங்கி எப்போ உருவாக்கப்பட்டது? 35. எப்போது நாட்டுடமையாக்கப்பட்டது? 49. ஓகேவா? அதே மார்க்கில் இன்னொன்று என்னென்னா இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா வங்கிகளின் வங்கி அப்படி மைய வங்கி இந்த மாதிரி அழைக்கப்படும். இதாக இருக்கு, அடுத்த கொஸ்டினாக இருக்குது. ஓகேவா? நான் சொல்லும் பார்த்தா அடுத்த கொஸ்டினாகவே இருக்குது. மைய வங்கி வங்கிகளின் வங்கி எனப்படுவது எது? ரிசர்வ் வங்கி. ஓகேவா? ரிசர்வ் வங்கி தான் என்னது வங்கிகளின் வங்கின்னு ஒன்றும் இல்லை. அந்த வங்கிகளுக்கு நம்மளுக்கு இப்போ நமக்கு லோன் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பக்கத்தில் இருக்க பேங்கில் போய் வாங்கிடுவோம். ஆனால் பேங்குக்கே லோன் வேணும் அப்படின்னா என்னது இந்த ஆர்பிஐ, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட போய் தான் அந்த வங்கிங்கிறது வந்து லோன் வாங்கும். ஓகேவா? அதான் என்னது வங்கிகளின் வங்கி மைய வங்கி என்று அழைக்கப்படுவது என்னது இந்த ரிசர்வ் வங்கி.
ரிசர்வ் வங்கியின் தற்போதைய கவர்னர் யார்? ஓகேவா, கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சக்திகாந்த தாஸ். ஓகேவா, இப்போ 2023 நிலவரப்படி ஆர்பிஐயோட கவர்னர் யார்? சக்திகாந்த தாஸ். அடுத்து, ரூபாய் நோட்டுகளில் கையெழுத்திடுபவர் யார்? ஸோ ரூபாய் நோட்டுகள் 2000 நோட்டுகளே, அதாவது ஒரு ரூபாய் நோட்டை தவிர்த்து மற்ற எல்லா நோட்டிலுமே பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கவர்னர் தான் பார்த்தீங்கன்னா இந்த கையெழுத்திடுவார் ஒரு ரூபாய் நோட்டை தவிர. அப்போ ஒரு ரூபாய் நோட்டில் யார் கையெழுத்திடுவா? மத்திய நிதித்துறை செயலர்னு ஒரு ஆள் இருப்பார், அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூபாய் நோட்டில் கையெழுத்திடுவார். இது ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க, ஒரு ரூபாய் நோட்டில் கையெழுத்திடுவார் யாருன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, மத்திய நிதித்துறை செயலர். ரிசர்வ் வங்கி எந்த ரூபாய் நோட்டுகளை வெளியிடும்? ஸோ அதாவது பார்த்திங்கன்னா 2 ரூபாய் நோட்டில் இருந்து இப்போ அது வந்து இப்போ ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 நோட்டு அதிகமாக இருந்துச்சு, இப்போ 2000 நோட்டு இருக்கு இல்லையா, 2000 நோட்டும் இல்லை 10000 நோட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து அச்சடிக்கிறதுக்கு அதுக்கு உரிமை இருக்குதுன்னா தற்போது வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் வரைக்கும் தான் மதிப்பு வந்து அது அச்சடித்து வெளியிடுகிறது. அப்போது 2 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் நோட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிஐ வந்து அச்சடித்து வெளியிடலாம். ஆனால் அதுக்கு உரிமை எவ்வளோ இருக்குது? 10000 ரூபாய் வரைக்கும் வந்து அச்சடித்து வெளியிடலாம். அப்படி 10000 ரூபாய் அச்சடித்து வெளியிட்டால் மிகப்பெரிய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்காங்க, அது 2000 நோட்டோட நிப்பாட்டிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா போன இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதை வந்து செல்லாதாக்கிட்டாங்க, 2000 நோட்டு எனது செல்லாதுன்னு சொல்லி திரும்பப்பட்டுருச்சு. அடுத்து, 1 ரூபாய் நோட்டை மட்டும் வெளியிடுபவர் யார்? மத்திய அரசு தான் இந்த 1 ரூபாய் நோட்டுகளை வந்து வெளியிடும். அடுத்து, நாணயங்களை வெளியிடுவது எது? இந்திய நிதி அமைச்சகம். ஸோ நாணயத்தை பார்த்திங்கன்னா ரிசர்வ் வங்கி வந்து வெளியிடாது, நிதி அமைச்சகம் தான் பார்த்திங்கன்னா வெளியிடும். ஒரு 4 அச்சகங்கள் இருக்குது, அங்கேருந்து அச்சடிக்கப்பட்டு நாணயங்கள் வெளியிடப்படும். நாணயங்கள் எங்கெங்கே அச்சிடப்படுகிறது அதுக்கு பாருங்கள், மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா, இந்த மாதிரி 4 அச்சகங்கள் இருக்குது, அங்கே தான் பார்த்தீங்கன்னா நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டு இந்தியா முழுவதும் எனது வங்கிகள் மூலம் விநியோகம் செய்யப்படும். ஓகேவா, மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு நாணயங்கள் இருக்குது, அடுத்து கொல்கத்தாவில் இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குது, நொய்டா பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு அச்சகம். அடுத்து, ரூபாய் நோட்டுகள் எங்கு அச்சிடப்படுகின்றன? நம்ம நோட்டு வந்து பார்த்திங்கன்னா நாசிக்லேயும் தேவாஸ் அப்படிங்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த ரூபாய் நோட்டுகள் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, 10 ரூபாய் நோட்டில் இருந்து 2000 நோட்டு வரைக்கும், இப்போ 2000 நோட்டு இல்லை ஒரு 500 நோட்டு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாமே எங்கே அச்சடிக்கப்படுகிறது? நாசிக், தேவாஸ் அப்படிங்கிற பகுதியிலேருந்து இந்த ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்படுகிறது. அடுத்து, பத்திரங்கள் எங்கு அச்சிடப்படுகின்றன? நம்ம வந்து பத்திரங்கள் நிறைய பத்திரங்கள் இருக்கும், ஓகேவா, அந்த பத்திரங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா நாசிக் அப்படிங்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரங்களும் அச்சடிக்கப்படுகிறது. அடுத்து, முதல் ஊதிய குழுவின் தலைவர் யார்? ஊதிய குழுனா ஒன்றும் இல்லை, ஸோ இந்த தொழிலாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஊதியம், அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை இந்த குவாலிஃபிகேஷனுக்கு இந்த ஊதியம், அவங்களுக்கு இந்த ஊதியம் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்க ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. அந்த குழுவின் முதல் குழு யாருன்னு பார்த்தீங்கன்னா வரதாச்சாரி, எப்போ 1946 அமைக்கப்பட்டிருக்கும். அப்போ முதல் ஊதிய குழுவின் தலைவர் யார்? எஸ் வரதாச்சாரி, 1946 அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்து, 6வது ஊதிய குழுவின் தலைவர் யாருன்னு கேட்குறாங்க, என் கிருஷ்ணா, அவர் பார்த்தீங்கன்னா 2006 அமைக்கப்பட்டிருக்கும். அப்போ 6வது ஊதிய குழுவின் தலைவர் யார்? என் கிருஷ்ணா, 2006. 7வது ஊதிய குழுவின் தலைவர் யார்? அசோக் குமார் மாத்தூர், அவர் தான் பார்த்தீங்கன்னா 7வது ஊதிய குழுவின் தலைவராக அமர்த்தப்பட்டவர், அசோக் குமார் மாத்தூர். அடுத்து, வெளிநாட்டில் அதிக கிளைகளை உடைய வங்கி எது? பரோடா வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த வங்கி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா அதிக கிளைகளை கொண்டிருக்குது. அப்போ வெளிநாட்டில் அதிக கிளைகள் கொண்டுள்ள வங்கி என்ன வங்கி? பரோடா வங்கி. ஏற்றுமதி இறக்குமதிக்காக ஆரம்பிக்கப்பட்ட வங்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிம் வங்கின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்போர்ட் மற்றும் இம்போர்ட் பேங்க் அப்படின்னு சொல்லி 1982 உருவாக்கப்பட்டிருக்கும். அப்போ எக்ஸிம் வங்கியும் எனது எக்ஸிம்னா எக்ஸ்போர்ட், ஐஎம்னா எனது இம்போர்ட். அப்போது 1982 உருவாக்கப்பட்டது, அதாவது ஏற்றுமதிக்காகவும் இறக்குமதியாகவும் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வசதி உருவாக்கங்களுக்காக எனது இந்த எக்ஸிம் வங்கி உருவாக்கப்பட்டது. எப்போ? 1982. அடுத்து, சர்வதேச நிதி அமைப்பு எங்கு உள்ளது? ஐஎம்எஃப், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, ஓகேவா, அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டனில் இருக்கும். சர்வதேச நிதி அமைப்பு எங்கே இருக்குது? வாஷிங்டன். உலக வங்கி எங்கு உள்ளது? வாஷிங்டன், ஓகேவா, உலக வங்கி எங்கே தான் இருக்கும்? வாஷிங்டனில் இருக்கக்கூடிய ஒரு இது ஒரு பிரிவியஸ் குவெஸ்டின், ஓகேவா, உலக வங்கி எங்கே உள்ளது? வாஷிங்டன். உலக வங்கியின் தற்போதைய தலைவர் யார்? தற்போதைய தலைவர் இது தேவையில்லை, ஓகே, இது பிரிவியஸ் குவெஸ்டின் தேவையில்லை, நான் ஒரு தற்போதைய தலைவர் வந்து உங்களை அடுத்த வீடியோ கொடுக்குறேன். அடுத்து, இந்தியாவின் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட வங்கி எது? ஸோ இந்தியாவில் பார்த்தோன்னா முதல் முதல்ல பெண்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு பேங்க் தொடங்குறாங்க. என்ன பேங்க்னு பார்த்தீங்கன்னா பாரதிய மகிழா வங்கி, 2013 தொடங்குறாங்க. அப்போ பெண்களுக்காக தொடங்கப்பட்ட வங்கி என்னது? பாரதிய மகிழா வங்கி, 2013. பாரதிய மகிழா வங்கியின் தலைவர் யார்? உஷா ஆனந்த் சுப்பிரமணியன். அடுத்து, எல்ஐசி இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? நமக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி நிறைய போட்டுக்கிட்டு இருக்கிறோம், யார் எல்ஐசியில் போட்டுறாங்க, அது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? 1956 அமைக்கப்பட்டது தான் இந்த எல்ஐசி, லைஃப் இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம், லைஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஓகேவா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துக்கான வங்கிகள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள்லாம் பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட
முக்கியமான டீட்டெயிலாக சொல்லிட்டேன் ஓகேவா. அந்த மாதிரி இதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் முக்கியமான கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, இந்த இம்பீரியல் வங்கி கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போது பேர் மாற்றப்பட்டது? 1955. அடுத்து இந்த ரெண்டுமே முக்கியம், வங்கிகள் எப்போது திருச்சியமயப்பட்டன? 1969 14 வங்கி, 1980 6 வங்கி. தற்போது எத்தனை வங்கிகள் இருக்குது? 19 வங்கிகள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் உள்ளது. இது முக்கியமான கொஸ்டின். அடுத்து ரிசர்வ் வங்கி எப்போது உருவாக்கப்பட்டது? 1935. அடுத்து ரிசர்வ் வங்கி எப்போது நாட்டுடமையாக்கப்பட்டது? 1949. இதில் ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா பணமும் அதன் சிக்கலும்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருப்பார். அந்த நூல் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிஐ அடிப்படை சட்டம் உருவாக்கப்படும். 1934 ஆர்பிஐ, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அடிப்படை சட்டம் உருவாக்கப்படும் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் எழுதிய பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருப்பார். அந்த நூல் அடிப்படையாக கொண்டு தான் இந்த ஆர்பிஐ சட்டம் இயற்றப்படும். இது ஒரு வருஷம் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அடுத்து வேறு இதை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் ரிசர்வ் வங்கி. அதே ஒரு இப்போ நாணயங்கள் இந்த இது தேவை ஓகே, ரூபாய் நோட்டுகள் எங்கே அச்சிடப்படுகின்றது பார்த்தீங்கன்னா நாசிக், தேவாஸ், அது எல்லாமே அச்சிடப்படும். அது கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின் ஓகேவா. அடுத்து இந்த ஊதியக்குழு கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஊதியக்குழு வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் குரூப் 4 கேட்டிருந்தாங்க. ஊதியக்குழு வரதாச்சாரி, அடுத்து கிருஷ்ணன், அந்த மாதிரி கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் படிச்சுக்கோங்க ஓகேவா. அடுத்து இந்த எக்ஸிம் வங்கி எப்போது உருவாக்கப்பட்டது? எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வங்கி எப்போது உருவாக்கப்பட்டது? 1982 உருவாக்கப்படுது. இதையும் கொஞ்சம் நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்த மாதிரி அமைப்புகள், சர்வதேச நிதி அமைப்பின் தலைமைகள் எங்குள்ளது? வாஷிங்டன். உலக வங்கி எங்குள்ளது? வாஷிங்டன். இது மாதிரி தலைமைகள் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இதை பொறுத்த வரைக்கும் என்னது முக்கியமான கேள்விகள் வேணாம் ஓகே. வங்கிகள் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த முக்கியமான கேள்விகள் லாஸ்ட் நான் சொல்லிட்டேன் இல்லையா, இது மட்டும் நல்ல தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாமில் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா. ஸோ இந்த PDF வேணுங்கிறது நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.